ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோக்கில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அர்டான சன்னா வந்து நம்ம சனா வாசிக்கு வர போகிறது உண்மையாக பொய்யா அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வரும் அண்ட் ஆல்சோ யாரால் யூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதையும் லைட்டாக இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதனால இந்திய வயசுக்கு இப்போ நாம் கடத்திருக்கோம் ஃபுல்லாக பாருங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஸோ லோகி ஃப்ரெண்ட்ஸ் அருடானா சன்னா டூ சென்னி ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேரெலாம் ஷேர் பண்ண ஒரு நியூஸ் தான் ஏன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு தான் இருந்தோம் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்கட்டும் ஒரு சில சோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இது உண்மையா போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூமர் வந்தது அப்படிங்கிறது உண்மைதான் இதுக்கு வந்து ஒரு சில சோர்ஸஸும் நம்மளுக்கு இருக்கு ஏன்னா கோல் டாட் காம் அண்ட் ட்ரான்ஸ்வர் மார்க்கெட்லாம் இதை பற்றி கொஞ்சம் பேசினாங்க பட் மார்க்கஸ் வந்து இதை பற்றி வித நியூஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்டான சன்னாக்கு இந்த சீசனோட கான்டாக்ட் முடிஞ்சிருச்சு ஹைதராபாத்தோட அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அதை தவிர மேற்கொண்டு வேறு எந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து இந்த கிளப் போக போகிறாரு இல்லை அந்த கிளப் போக போகிறாரு அப்படிங்கிறத பற்றி எதுவும் சொல்லலை பட் ஒரு சில கிளப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அது வந்து பியூர்லி தெரியுது அதில் நம்ம சயனவசியம் ஒன்று அப்படிங்கிறதான் ஒரு ஃபேக்ட் ஸோ இதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அப் சில்வஸ்டர் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால கூட நம்ம வந்து அடனசன்னாவை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே சமயம் லாஸ்ட் சீசன் வந்து நம்மளோட ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் சேர்ந்து அவ்வளோவா கோல்ஸ் வந்து அடிக்கல ஏன்னா நம்ம டீமே அவ்வளோவா கோல் அடிக்கல வெறும் பதினேழு கோல் மட்டும்தான் ஒரு சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தோம் பட் அதுக்கு முன்னாடி சீசன் வாஸ்கிஸே பதினஞ்சு கோல் கிட்ட அடிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஒரு தான் லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ இந்த சீசன் அது ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக்கரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம கிளப் வந்து கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு ஸோ அந்த ஒரு காரினாலேயும் இவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து யாகப் சில்வர்ஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் விளையாடுறது இல்லை ஒரு புது பிளேயராக தான் நம்ம ஐஎஸ்கூலில் வந்தார் மேபி அந்த ஒரு காதனாலேயும் அவர் வந்து கோல் அளிக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த சீசன் மேபி பழைய ஐஎஸ்எல் பிளேயரே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ரீசனாலையும் அதனால சன்ன வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடான சோர்ஸ் வந்து என்று எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை ஜஸ் ஜஸ்ட் ரூமர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அந்த மாதிரியான நியூஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல அது மேபி ஃப்யூச்சரில் காணிச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு இது ஒரு ஜஸ்ட் அ ரூமர் மேபி கன்ஃபார்ம் ஆகலாம் தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஸோ அடுத்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்றி கேட்டிருந்தீங்க யாரால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு ஃபார்ம் பிள்ளையர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபத்லோ அண்ட் ஆல்சோ யாக் சில்வெஸ்டர் சில்வஸ்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் விட்டாங்கன்னா அடுத்த நாளே யாக் சில்வெஸ்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டாங்க தொடர்ந்து ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் நியூஸ் தான் வந்துச்சு மேபி சில பேருக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா இஸ்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னும் டீம்ல இருக்காரு பட் இவங்களையா ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பட் ஒரு சில பேர் வந்து யாகூப் சில்வெஸ்டர் ரிலீஸ் பண்ணது வந்து கொஞ்சம் வந்து தப்பு அதே தான் சொல்றாங்க ஏன்னா ரெண்டுமே சேம் ரீசன் தான் ஏன்னா இஸ்மாவும் எதுவுமே பண்ணல அட்லீஸ்ட் யாக்குப் ஒர்க்லோடது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவரையும் ரிலீஸ் பண்ணிங்க தான் எல்லாரோட ஒரு கேள்வி ஸோ அதுவும் ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் ஏன்னா யாக்குபா இருக்கட்டும் ஃபத்துலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒர்க் லோடு அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு எதுக்கும் ஃபத்துல அவ்வளோ அவர் வந்து மேட்ச் டைம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து அவ்வளோவா கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மேட்ச் தான் வந்து ஸ்டார்டிங் லெவலாக இருந்திருப்பார் அந்த மாதிரி தான் அவர் வந்து இந்த சீசன் அந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளையாண்டாருன்னு சொல்லலாம் பட் இஸ்மா அப்படி இல்லை நிறையா மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார் பட்டு அந்தளவுக்கு டெலிவர் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் அடிச்ச பாதி கோல் மேலேயே பார்த்தீங்கன்னா கோல் தான் அதை தவிர்த்து ஒரே ஒரு ஓப்பன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் பெருசாக இந்த சீசன் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணலை ஸோ கண்டிப்பாக இவங்க ரிலீஸ் பண்ண மாதிரியே அவங்களையும் அவரையும் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேன்ஸ் வந்து இப்போது வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது என்னமோ உண்மை தான் ஸோ இப்போது ரெண்டு பிளேயர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மேபி ஃப்யூச்சரில் ஒரு சில பிளேயர் ரிலீஸ் நியூஸ் நம்ம எதிர்பார்ப்பலாம் அதில் இஸ்மா அண்ட் ஈனசி போவிச் இவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அளவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காம ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல டிஸ்ப்ளே கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமன்ஸாக சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொதுவில நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பை